மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ரெண்டு தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு, ஒன்று குஜராத், இன்னொன்று ஹிமாச்சல பிரதேஷ். இந்த பதிவை பொறுத்தவரைக்கும் குஜராத்தில் யார் வெற்றி பெறக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்தியாவே ஒட்டுமொத்தமாக பார்க்குறதுன்னா அது குஜராத்தை தான். இந்த குஜராத் தேர்தலை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு செய்தியும் கிடைக்கும் போது அது என்னன்றதை கடைசியாக பார்க்கலாம். குஜராத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 182 தொகுதிகள் இருக்குது. இந்த 182 தொகுதிகளில் சுமார் 91 தொகுதிகளுக்கு மேலே நீங்கள் வெற்றி பெற்ற அங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம். அப்போ யார் இங்கே வெற்றி பெறக்கான வாய்ப்பு உண்டு? இதில் புது வரவாக இருக்கிறது ஆம் ஆத்மி. இந்த கட்சியுடைய வளர்ச்சி போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால அந்த இந்த கட்சியும் சேர்த்துக்கிட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே இங்கே மும்முனை போட்டு நிலவரது முதலாவது பாஜக, ரெண்டாவது காங்கிரஸ், மூணாவது ஆம் ஆத்மி. பொதுவாகவே எல்லா கட்சியும் எங்களுக்கு எவ்வளோ எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க, பாஜக கட்சி மட்டும் எவ்வளோ மாநிலங்கள் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இந்த குஜராத் தான். குஜராத் கடந்த 27 வருஷத்துக்கு மேலே வேற யாரும் வெற்றி பெறவே முடியாது, பாஜக மட்டுமே வெற்றி பெற முடியும். இந்த வரலாறை யாராவது மாற்றி எழுதுனாங்கன்னா அவங்க அன்னைக்கு ஒரு நாள்லயே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருப்பாங்களே அவங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் ஆயிடுவாங்க. எனவே குஜராத் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றா மீண்டும் தன் மீதான நம்பிக்கை இருக்கல, அதை ராகுல் காந்தி அவர்கள் உறுதிப்படுத்த முடியும். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தான் பாஜகவான மாற்று அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக பெரிய லெவல்ல தீவிரமா வேலை பாக்குறாங்க. இன்னொரு பக்கத்து தான் தான் மாற்று, தான் மட்டுமே மாற்று, பாஜக வீழ்த்த முடியும், பெரிய மாற்றத்தை காங்கிரஸ்னால கொடுக்க முடியாது, எங்களால தான் கொடுக்க முடியும் பாருங்க டெல்லியும் சொல்லிட்டு கெஜ்ரிவால் உள்ள உழைச்சிருக்காரு. ஒருவேளை இவரால் வெற்றி பெற முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா முழுவதும் இவருடைய கட்சி இருக்கையா அது பெரியவர்கள படர்ந்து விரியும். ஏன்னா ஒரு பெரும் நம்பிக்கை இவரால் கொடுக்க முடியும். அதனாலதான் குஜராத் தேர்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுது. 1995களுக்கு அப்புறம் எந்த ஒரு கட்சியும் இங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாத நிலைமையில பாஜக மட்டுமே தனிப்பெரும் கட்சியாக எப்பொழுதுமே திகழுது. இந்த கட்சியை போன முறை சுமார் 99 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க, சுமார் 49% ஓட்டு தக்க வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் சுமார் 41.4% 77 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. எனவே காங்கிரஸ் இங்க குறைச்சு மதிப்பிட முடியாது. போன தேர்தலில் நல்லா தான் வெற்றி பெற்றாங்க, 77 சாதாரண கிடையாது. சுமார் 91 தொகுதிகள் தேவைப்பட்ட இடத்துல 99 தொகுதிகள் தான் பாஜக வெற்றி பெற்றுச்சு. எனவே இந்த முறை கூடுதலா ஒரு 10 தொகுதி வெற்றி பெற்றாலே பெரிய மாற்றத்தை இங்க உருவாக்க முடியும். ஏன்னா இங்க 10 குறைச்சா இங்க 10 கூடும், இல்லாட்டி 2 டிஸ்ட்ரிக்ட உருவாக்க முடியும்னா காங்கிரஸ் ஈஸி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம். இதுதான் கணக்கு. எனவே இந்த பக்கம் பாஜக இருக்கிற 99 குறைஞ்சு வச்சுக்கவே ஒரு பெரிய திண்டாட்டத்தை உருவாக்கும். அந்த 10 அங்கிட்டு ஏறுச்சுன்னா இது ஆளுங்கட்சியாக வரக்கான வாய்ப்பு உண்டு. எனவே இங்கேயும் போட்டி கடுமையா இருக்குது, ஆனா ஓட்டு சதவீதம்ன்றது பெரிய அளவில் வித்தியாசப்படுது. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனநிலை என்னன்னு அதுக்கு முன்னிக்க ஒரு 2 மாசமாகவே கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதுல ஏபிபி அந்த மாதிரி இந்தியா டிவி இந்த ரெண்டு பேருமே பெரிய அளவில் கருத்து கணிப்புல தொடர்ந்து மாசம் நடத்துறாங்க. அதுல அக்டோபர் 2 வெளியான கருத்து கணிப்பின்படி சுமார் 135 தொகுதியிலிருந்து 143 தொகுதிகள் பாஜக வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே கருத்து கணிப்பு நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் எடுக்கிறாங்க. அப்ப 131-139 பெரிய சரிவுலாம் கிடையாது. அப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவருமே பிரச்சாரம் ஆரம்பிச்ச பிறகும் பெரிய லெவல்ல மக்கள் மனநில பெரிய மாற்றம் இல்லாம இருந்துச்சு. இதேதான் பெரிய மாற்றம் இல்லாம இந்தியா டிவி சொன்னாங்க. நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் எடுக்கும் போது சுமார் 119 தொகுதியை வெற்றி பெறாங்க. ஆனா நவம்பருடைய 3வது வாரத்தில் சுமார் 104-119 அதுல கொஞ்சம் குறையதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றாங்க. எப்படி பார்த்தாலுமே கூட போன முறை 99 தொகுதியை வெற்றி பெற்றுச்சு பாஜக. ஆனா இந்த முறை 100க்கு மேல கண்டிப்பா போகுன்றதான் பொதுவான கணிப்பு. ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா 36 வெற்றி பெறும், 35 வெற்றி பெறும், 50 வெற்றி பெறும், 53 வெற்றி பெறும், அதிகபட்சம் 60-68 தான். எது காங்கிரஸ் இதுதான் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா போன முறை 77 சீட் வச்சிருந்த காங்கிரஸ் கூடுதலா 10 தொகுதி குறையுது, குறைஞ்சபட்சம் 10 தொகுதியா குறையன்றாங்க. இது ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தா அந்த பக்கத்துல ஆம் ஆத்மி கட்சி இருக்கல எல்லா இடங்களையும் 3 இல்ல 4 இடங்கள் வெற்றி பெறக்கான வாய்ப்புன்றாங்க. இந்த வெறும் இடங்களை மட்டும் பார்த்தா சரியா இருக்காது. எனவே எவ்வளவு ஓட்டு சதவீதம் ஒவ்வொரு கட்சியும் எடுக்க போகிறதா முக்கியம். அந்த ஓட்டு சதவீதம் தான் கடைசியா நம்பரா மாறப்போகுது. எனவே பிஜேபி பொறுத்தவரைக்கும் அக்டோபர் முதல் வாரத்தில் 46.8%, அது நவம்பர்ல முதல் வாரத்தில் சுமார் 44.4%, நவம்பர் முதல் வாரத்தில் சி ஓட்டர்ஸ் எடுக்கும் போது 51.3%, அதுல இந்தியா டிவி நவம்பருடைய 3வது வாரத்தில் எடுக்கும் போது சுமார் 49.5%. எங்கிட்டு கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே 48% ஓட்டுக்குமே தன்னுடைய ஓட்டை தக்க வச்சுக்குது பாஜக. சுமார் 48% ஓட்டை தன்னுடைய ஓட்டை தக்க வச்சுக்கணும் பாஜக. இதுதான் எல்லா பேரும் சொல்ற முக்கியமான விஷயம். என்னன்னா பாஜக மற்ற ஓட்டை பிரிக்குது பிரிக்கல ரெண்டாவது விஷயம். ஆனா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஓட்டு போட்டவங்க திரும்ப ஓட்டு போற மாதிரி அது ஆட்சி அதிகாரத்தை செலுத்துது. தன் மீது கொண்ட நம்பிக்கையை மக்கள்கிட்ட இழக்கிறதே கிடையாது தனக்கு ஓட்டு போட்டவங்க மத்தியில. அந்த வகையில பார்க்கும்போது பாஜக நல்ல பேர் எடுக்கிறதா இல்லையா அது ரெண்டாவது கேள்வி. ஆனா கெட்ட பேர் எடுக்கிறது இல்ல, முக்கியமாக நம்பிக்கை இழக்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்ல. யார்கிட்ட தனக்கு ஓட்டு போட்டக்கூட இதுதான் முக்கியம். அதுக்கடுத்து காங்கிரஸ் பாருங்க, போன முறை 42-43% ஓட்டு எடுத்த காங்கிரஸ் இந்த முறை கூடும் பார்த்தா 10% ஓட்டு குறையுது, 32-29% குறையதான் வாய்ப்புன்றாங்க. அதை யார் எடுத்து சாப்பிட்றான்னு பார்த்தா அந்த கெஜ்ரிவால். கெஜ்ரிவால் எல்லா இடங்கள்லையும் சுமார் 7-8-6-5 இப்படி வாங்குறாரு. எல்லா இடங்களும் குறைஞ்சபட்சம் அவர் 7-9% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவர் தான் நடுநிலையாளர்களோட ஓட்டையும் காங்கிரஸோட தின்ன போறாரு.
இவர் மாற்று மாற்றுன்னு சொல்லி யாருக்கு மாற்ற வர போறாருனா காங்கிரஸ்க்கு மாற்றா வந்து நிக்க போறாரு. இதுதான் நடக்குது. எனவே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுச்சுன்னா சுமார் 48% ஓட்டை தக்க வச்சு பாஜக மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு போறோம். அப்ப 110 சீட்டுக்கு மேல வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் காங்கிரஸ் போன முறை வாங்கின ஓட்டு சதவீதத்துல இருந்து குறைஞ்சது 5% கீழே விழுகும். அது 37% ஓட்டு வாங்கும். அந்த ஓட்டை தின்ன போறது வேற யாரும் கிடையாது. ஆம் ஆத்மி சுமார் 182 தொகுதிகள் கூட குஜராத்ல பட்டின சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை எஸ்டி மக்களுக்கு சுமார் 27 இருக்குல்ல. அதிக எஸ்டி மக்களுடைய சில மாநிலங்கள்ல இதுவும் இந்த பகுதி ஃபுல்லா எஸ்டி மக்கள் தான் இருப்பாங்க. மலைவாழ் மக்கள் தான் அதிகம். அதுக்கப்புறம் எஸ்சின்னு பார்த்தா 13 தொகுதி, எஸ்டி 27, எஸ்சி 13, ஒட்டு மொத்தமாக 40 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. 20% ஓட்டை தீர்மானிக்க போகிறது, 20% வெற்றியை தீர்மானிக்க போகிறது இந்த தொகுதிகள் தான். இந்த தொகுதிகளில் ரெண்டு பேருமே சமமாக இருக்காங்க. காங்கிரஸ் 15 இடங்களை வெற்றி பெறுதுன்னா எஸ்டி மக்களுடைய தொகுதியில், பாஜக 11 இடங்களை வெற்றி பெறுது. ஆனால் எப்போவுமே பாஜக இந்த எஸ்டி மக்களுடைய தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் 17-18 தொகுதிகள் வெற்றி பெறும். ஆனால் போன முறை அவங்க சறுக்கியிருக்காங்க. எனவே இந்த முறை அதை சதி செய்யறதுக்காக பெரிய லெவலில் கடந்த 4 வருஷமாக விலை பார்த்துருக்காங்க. எனவே இந்த எண்ணிக்கை கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு அடுத்து சொல்லப்படுது. அதுக்கடுத்து எஸ்சி மக்களுக்கான தொகுதினு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சமமாக பிரியும். 7-5 பிரிஞ்சிருக்கு. 5 தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது, 7 தொகுதிகள் பாஜக வெற்றி பெறுது. எனவே பட்டின சமூக மக்களுடைய பகுதிகளை பார்த்தீங்கன்னா சுமார் 60-65% தொகுதிகளை யார் கைப்பற்றுவோம் அப்படின்னா பாஜக தான் கைப்பற்றும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பாளர்கள் இல்லாட்டி மாநில கட்சிகள் எல்லாமே பாஜகவை பார்த்து ஏன் பயப்படுவாங்க அப்படின்னா இந்த குஜராத்துடைய மாடல் பார்த்தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இந்த குஜராத் மாடல், அந்த குஜராத்துடைய மாடல் இவங்க தேர்தலில் சந்திச்சாங்கன்னா ஒரு முறை இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா திரும்ப இவங்க நகர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 24 மணி நேரம் தேர்தல் வரைய கணக்கட்சிதான் பார்க்கக்கூடிய கட்சி பாஜக. எனவேதான் எல்லா கட்சியுமே கொஞ்சமாவது பயப்படுவாங்க. அது முக்கியமாக மாநில கட்சிகள். வேற எந்த மாநிலத்தையும் இப்படி ஒரு தேர்தல் முடிவுகளை பார்க்கவே முடியாது. குஜராத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய சில குணங்கள் உண்டு. அது என்ன கிடையாது, ஒரு வேட்பாளர் சக வேட்பாளர் தோக்கடிச்சு வெற்றி பெறல, அது வெற்றி பெறும்போது அவர் 20% மேலே வாங்குறாருன்னா உண்மையிலே அந்த இடத்துல அந்த கட்சி மற்ற எந்த கட்சியை விட வலுவான நிலைமையில் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து 20 எடுத்துக்குது. 20 எடுத்தா என்ன ஆகும், இதோட வெற்றி உச்சபட்சமா இருக்கு வச்சுக்கவே. எனவே வெற்றி வித்தியாசம் 23% அளவுக்கு இருந்துச்சுன்னா அங்கே அந்த கட்சி அசைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தொகுதிகளுடைய எண்ணிக்கை மட்டும் பாஜகவுக்கு 41 தொகுதிகள் இங்கே குஜராத்தில், 41 தொகுதியில் உங்களால் அவனை அசைக்கவே முடியாது. இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மார்ஜின் 40% ஓட்டு யோசிச்சு பாருங்க, எதிர்த்து போட்டிட்டவன் வெறும் 20,000 வாங்கும்போது இது 100,000 வாங்கினா எப்படி இருக்கும், 40% ஓட்டுக்கு மேலே வித்தியாசம் காட்டுவாங்க பாஜக சுமார் 10 தொகுதிகளில். அப்போ அந்த தொகுதிகளில் எவனின்றாலும் சரி கண்ணை மூடினு பாஜக வெற்றி பெறும். அப்படியான தொகுதிகளை எப்படி இத்தனை வருஷமாக தன் கையில் வச்சுருக்காங்க, சுமார் 27 வருஷமாக இதன் குணம். எங்கிட்ட சுற்றி நீங்கள் வந்தாலும் சரி லாஸ்ட்டில் பாஜக தான் ஓட்டு விடுவோம். எடுத்துக்காலத்துக்கு சில தொகுதிகளை பாருங்கள், இப்போ சூரத் வெஸ்ட்டுக்கில் இதில் 65-68% எப்பவே ஓட்டு, 170 பேர் பாஜக தான் ஓட்டு போடும். எப்போனா அந்த இடத்துல நீங்கள் யாரை நிப்பாட்டுவீங்க, யாரை நிப்பாட்டலாம், என்ன பிரயோஜனம். இது மாதிரி கட்லோடியா, எலிஸ் பிரிட்ஜ், கட்டகம், மஜுரா, மணிநகர், சூரத் வெஸ்ட்டு இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிகள் எல்லாமே 70% ஓட்டு பாஜக வாங்குது, 70% ஓட்டு. அது இன்னைக்கு நேரம் கிடையாது, கடந்த 27 வருஷமா இப்படியே வாங்கினா அந்த இடத்துல யார் நிப்பா. இந்த மாதிரி தொகுதியோட எண்ணிக்கை மட்டும் 41 தொகுதி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஏண்டியது 91 தொகுதி தான், 41 தொகுதியோட நிலைமை அப்படி இருக்குன்னா மீது இருக்கிறது 50 தொகுதி ஒழுங்காலாதான் போதும் கரெக்டா. இதனாலதான் பாஜக தொடர்ந்து அந்த மாநிலத்தை தன்வசப்படுத்துது. சூரத், அகமதாபாத் போன்ற மாவட்டங்கள் எல்லாமே சுமார் 21 தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அந்த ரெண்டு குறிப்பிட்ட தொழிலகங்கள் முழுமையாக பாஜக கைப்பற்றுது. தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையோட கட்டமைப்பு மேம்படுத்துறதுல பாஜக ஒரு வெற்றிகரமான பேரை வாங்கியிருக்காங்க. எல்லா தொழில் நகரங்கள்லையுமே பாஜகவுக்கு ஒரு பெரும் நல்ல பேர் இருக்குது. எனவே கடந்த 27 வருஷங்களுக்கு மேலே பாஜக இந்த தொழில் நகரங்களாகக்கூடிய சூரத், அகமதாபாத் போன்ற மாவட்டங்களாகவே ஒட்டுமொத்த மாவட்டமே பாஜக தவிர வேறு யாருமே ஜெயிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மனநிலை வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துருச்சு. அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்றது, சுமார் 128 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுன்றாங்க. காங்கிரஸ் சுமார் 45 இடங்கள் மட்டுமே வெற்றி பெறுவாங்க. அப்ப போன முறையிலிருந்து சுமார் 30 இடங்கள் குறையதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவா இருக்க போறது கெஜ்ரிவால் தான். அதே தான் பி மார்க் சர்வேயும் சொல்லுது. அது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்றதுன்னா, அதாவது பரவாயில்ல, இது 138 இடங்களில் பாஜக வெற்றி பெறும், சுமார் 36 இடங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெறும். முழுக்க முழுக்க அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்க போகிறது கெஜ்ரிவால் அவர்கள் தான். பல இடங்களில் தோல்விக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்க போகிறதும் கெஜ்ரிவால் அவர்கள் தான். எனவே வரக்கூடிய தற்போதைய கருத்து கணிப்புகள் சி ஓட்டர்ஸில் ஆரம்பித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் பார்க்கும்போது சுமார் 128 தொகுதிகளுக்கு மேலாக பாஜக கைப்பற்றும், மீண்டும் குஜராத்தை தன்வசப்படுத்துன்றது தான் இதில் ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய செய்தி. பதிவோட முடிவாக அடுத்து பாஜக என்ன செய்ய திட்டம் இருக்குது, இதுதான் எல்லா இடங்களும் பேசு போறலாம் மாதிரி இருக்கு. இதை சொன்னவர் வேற யாரும் கிடையாது, எம்கே ஸ்டாலின். சமீபத்தில் புலம்புனார். அது என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறுமா,
வெற்றி பெற்றுச்சுன்னா அதோட நீண்ட கால திட்டமா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா மீண்டும் ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன், அதாவது ஒரே தேர்தலா சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு பாஜக தயக்கம் காட்டாது அப்படின்றாரு. அதனால 2023 தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னது வேற யாரும் கிடையாது, எம் கே ஸ்டாலின் அவர்கள். எனவே இந்த தேர்தலுடைய முடிவுகளை பொறுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வேற ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கறதுக்கு பாஜக காத்திருக்கு, நம்மளால யூகிக்க முடியும். பதிவோட இறுதியாக யார் வெற்றி பெறார் வெற்றி பெறல அப்படின்றத தாண்டி ஒரு தர்மசங்கடமான நிலைமையை கெஜ்ரிவால் அவர்கள் உருவாக்குறாரு. அது என்ன அப்படின்னா இந்த திட்டங்கள் தான். அவர் பெரிய அளவில் வாக்குறுதிகளை வாரி வழங்கியிருக்காரு. அது இங்க கூடிய திமுக போன்ற கட்சிகளை பார்த்து அவர் காப்பி அடிக்கிறார் நல்லா தெரியுது. அது என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் 300 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, இன்னும் கிடைச்சிருக்காது, ஆனா ஆசையை தூண்டி விடுறது கடா. அதே மாதிரி பெண்களுக்கு 1000 ரூபா. அதுக்கப்புறம் கிராமப்புறத்தில் கூடிய குடும்ப தலைவர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குடும்ப தலைவர் இல்லாட்டி தலைவர் இருப்பாங்களே அவங்களுக்கு 10000 ரூபாயில வேலை கண்டிப்பா. அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு வரவேனா எல்லா பொருளும் உங்க வீடு நோக்கி வரும். அதுக்கடுத்து மிக முக்கியமானது, வேலை இல்லாத பட்டதாரிகள் எல்லா பேருக்குமே மாதம் மாதம் 3000 தரப்படும். இது எல்லாம் எப்படி இருக்குது, தேர்தலுக்கு முன்னுக்கு 2000 ரூபாயில, அது மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காசு தான் தருவேன் பாத்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பெரிய தர்மசங்கடமான நிலைமை உருவாகுது. இதுதான் இந்த நாட்டுடைய பெரிய நோயே. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருந்து இந்த இலவசங்களை முழுமையாக எடுக்கணும். அது பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் கொடுத்தானே கெஜ்ரிவால் கொடுத்தானே இந்த இலவசங்கள் அறிவிப்புகள் இந்த கவர்ச்சி அறிவிப்புகள் இதை முத நிறுத்தணும். இல்லைன்னு வச்சுக்கவே இந்த நாடு உருப்பட போறதே கிடையாது. இதை சொல்லும் போது ஏன் நான் கெஜ்ரிவால் ஒரே நோய் பிடிச்ச அரசியல் மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றேன்னா இவர் செய்யற இந்த வேலையினால என்ன ஆகுதுன்னா இவர் தேர்தல் அறிக்கை கொடுத்துறாரு. அதுக்கு அடுத்து வேக என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாம் கொஞ்சம் மாத்துறாங்க. எப்படின்னா அவர் 1000 ரூபா சொன்னார்ல, நான் 1500 ரூபா தரேன். அவர் 10000 சொன்னார்ல, நான் 15000 தரேன். எல்லாமே அவர் எல்லாரும் வாக்குறுதி காமிச்சிட்டான். ஆமாம், ஒருத்தன் கெடுத்து விட எல்லாரையும் கெடுத்து விட்ட கதை தான். முதல் முறையாக கலர் டிவி தர ஆரம்பிச்சார். அந்த இலவச குடுப்பம்னு கருணாநிதி அவர்கள் தெரிவிச்சார்ல, அதனால தேர்தல் முடிவுகள் அவருக்கு சாதகமாக வந்துச்சு அந்த முறை. உடனே அதிமுக என்ன பண்ணாங்கன்னா, அப்பாடா இது சரிபட்டுறாது, இன்னும் நம்மளும் இலவசங்கள் அறிவு பண்ணிட்டு மாற்றி மாற்றி இப்போ இலவசம் அழிச்சிருக்காங்க. அப்போ முதல்ல கெடுத்து விட்டது யாரே, இந்த மாதிரி ஆள் தான் கெடுத்து விட்டு போக வேண்டியது. ஒட்டுமொத்த மாநிலத்துடைய அந்த நிதி நிர்வாகம் அது ஆட்டம் கண்டு போகும். இல்லாத மக்களுக்கு வேண்டியதை கொடுக்கலாம், ஆனால் எல்லா பேத்துக்கும் எல்லாமே இலவசம் பேசியிருக்கு இல்லையா, அது ஒரு முடிவே இல்லாமல் போய் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் குழியை தோண்டிடும். எனவே இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. இந்த ஒட்டுமொத்த தேர்தலை யார் வெற்றி பெறாங்க வெற்றி பெறலன்றதை தாண்டி இந்த தேர்தலை அரசியல்வாதிகளை சந்திக்கும் விதம் இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் மனசோர்வை உருவாக்குது.